ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ட்ரூ லைன் தரணும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணீங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. வீடியோ என்ன உங்களுக்கு ட்ரூ ஸ்டோரி பேசினான ஹாலிவுட் மியூசிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வரும் ஏன்னா ஒரு வீடியோ கூட்டு பார்த்துட்டு கண்டினியூ தான் இது. பதினொன்றாவது பார்க்க போகிற மூவி என்னன்னா ஃப்ளை பாய்ஸ். இது என்ன வார் பேஸ்டான மூவி. இந்த படத்தில் ஹீரோ யார் பண்ணியிருப்பான்னா, ஸ்பைடர்மேன் படத்தில் வர ஹாரி கேரக்டர் என்ன பண்ணியிருப்பார் இந்த படத்தில் ஹீரோ. இந்த படத்தில் வர கதை என்ன, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு என்னென்னா போர் நடக்கும், அது என்ன பிளெயினில் வச்சு என்னென்னா மோதிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ஹீரோ தப்பிச்சாரா, இந்த போரில் பார்த்தீங்கன்னா சில பொதுமக்கள் எல்லாம் இந்த போரில் எல்லாம் மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவனால் காப்பாற்றினா இல்லையா இந்த படத்தோட கதை. இந்த இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மூவி. இது மிஸ் பண்ணால் பாருங்கள். நம்ம பன்னெண்டாவது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா த ரீஃப். இந்த படத்தில் ஸ்டோரி என்ன, ஒரு ஃபேமிலி இல்லைனா ஒரு வெக்கேஷன் லீவில் என்னென்னா அவங்க சொந்த நாட்டுக்கு என்ன வராங்க, அங்கே இல்லைன்னா ஒரு பக்கத்தில் ஒரு பீச்சுக்கு என்ன போகிறாங்க, அங்கே இல்லைன்னா ஒரு சுறாமீன் எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்களா, தப்பிச்சு அவங்களா இல்லையா, இல்லை அந்த சுறாமீன் மாட்டினாங்களா, அது இந்த படத்தோட கதை. நம்ம பதிமூணாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா த வைஸ். இந்த படத்தில் ஸ்டோரி என்ன, ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவரோட ஃப்ரெண்டு இருக்குன்னா பெட்டு கட்டுறது, அது என்ன பெட்னா நான் என்ன வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா அவர் வைஸ் பிரசிடெண்டாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சார் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய மூவி தான் இது. நம்ம பதினாலாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா முள்ளன். இந்த படம் என்னால் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்ச மூவி தான். ஸ்கூல் புக்கிலலாம் வந்திருக்கு, இவங்களால் செலவெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ஸ்டோரி என்ன, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு என்ன போர் வந்துடும், அதில் என்னென்னா இருக்கிற பசங்கள்லாம் என்ன கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எல்லாம் போவாங்க. ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போரில் என்ன கலந்துக்கணும்னு என்ன தோணும், ஆனால் அங்கே என்ன போக விட மாட்டாங்க. அந்த பொண்ணு என்ன ஒரு ஆம்பளை வேஷம் போட்டு என்ன போயிடுது. அப்புறம் என்ன வச்சு இந்த படத்தை ஸ்டோரி. இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் தான். பதினஞ்சாவது பார்க்க போகிற மூவி என்னன்னா த இம்பாசிபிள். 2004 சுனாமி வரும்போது நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது. இதில் என்ன ஸ்டோரினா, ஒரு லேடி என்ன அவங்க குழந்தைய அழிச்சிட்டு என்னன்னா அவங்க சொந்த நாடான தாய்லாந்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அங்கே சுனாமி எல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் இவங்க இவங்களோட குழந்தைய அழிச்சிட்டு போயிடுது. அதுக்கு நம்ம பதினாறாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா த ரெட் சி கிவிங் ரெசர்ட். இந்த படத்தில் யார் நினச்சிருக்கேன்னா கேப்டன் அமெரிக்கா, அதாவது கிறிஸ் ஈவன் தான் நினச்சிருக்காரு. இந்த படத்தில் என்ன கதைனா, ஒரு போதகம் பொருள்னா விற்கிற கும்பல்னா பிடிக்க போகிறாங்க, ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறாங்க, அங்கே என்ன சில மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த போதகம் பொருள்னா பிடிச்சாங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த படத்தோட கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் தான் இருக்குது, செம த்ரில்லராக இருக்கும் இந்த மூவி. சரி மீன்ஸ் நம்ம 17வது பார்க்க ஒரு மூவி பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் நெவர்லேந்து. இந்த படத்தில் என்ன ஜானி டப்பில்னா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் என்ன ஸ்டோரினா, ஒரு ஃபேமிலி என்ன ஒரு வீட்டுக்குள்ளே போவாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னன்னா அவங்க கண்ணுக்கு மட்டும் இல்லைன்னா ஒரு ஐலாண்டு என்ன தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த ஐலாண்டு உண்மையிலேயே இருக்காது, எங்கேயிருந்து வந்துச்சு என்னென்னா சர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. 18வது பார்க்க ரொம்ப என்னென்னா ஓப்பன் வாட்டர். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னென்னா வெக்கேஷன் லீவில் என்னென்னா போட்டிங் போகிறாங்க ஒரு கடலில். அங்கே என்னென்னா நடுகடலே ஒன்றா மாட்டிக்கிறாங்க, போட் என்ன மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கே இருக்கிற சுறாமீன் என்ன மாட்டிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு தான் அந்த படத்தோட ஸ்டோரி. நம்ம 19வது பார்க்க ஒரு படம் பார்த்தீங்கன்னா 17 Again. இந்த படம் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஸ்டோரின்னு சொல்கிறாங்க, ஆனால் சரியாக தெரியல. இந்த படத்தில் என்ன சொல்லினா, ரெண்டு பேரும் நான் லவ் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சில காரணத்தில் என்ன பிரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா 40 அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா அவருக்கு ஒரு வரம் கிடைக்குது. அது என்ன வரம்னா, இவர் என்ன 17 என்ன பையனாக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கும். லாஸ்ட் நம்ம பார்க்க ஒரு மூவி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்ட்டன்ஸ். இந்த படத்தில் என்ன கதைனா, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு என்ன போர் வந்துடும், என்ன ஸ்பார்ட்டன்ஸ் என்ன 300 பேர் வச்சு என்னன்னா அந்த நாட்டில் என்ன தோக்கடி என்ன போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இங்கே ஜெயிச்சாங்க இந்த படத்தோட கதை. இந்த 20 மூவி பார்த்தீங்கன்னா நடந்த நிகழ்வில் வச்சு எடுக்கப்பட்டது தான். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.